ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். எப்படி செய்கிறேன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு அரைக்கப்பளவுக்கு பாசி பயிரை சேர்த்துக்கோங்க. இந்த பயிரை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இந்த பயிர் வந்து நல்லா இதிலேயே புரிஞ்சு வரணும். ஓரளவு பயிர் நல்லா வறுப்பட்டதும் ஒரு 3 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் முதலே சேர்க்க வேண்டாம், ஓரளவு பயிர் நல்லா வறுபட்டதும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் இதை எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இதே பேன்லேயே அரைக்கப்பளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால் லேசாக மட்டும் நான் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1 நிமிஷத்துக்கு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். வறுக்காத வேர்க்கடலை எடுத்திங்கன்னா கடலை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை லேசாக வறுத்துட்டு தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவு கோதுமை மாவு, 1/4 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை முழுசும் கோதுமை மாவுலேயே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லை மைதா மாவுலேயும் செய்யலாம், உங்கள் விருப்பம் தான். எந்த ரேஷியோவில் வேணாலும் நீங்கள் 2 மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இறுக்கமான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வழக்கமாக நம்ம சப்பாத்திக்கெலாம் பிசைகிற மாதிரி நல்லா மாவு இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா மாவு பார்த்திங்கன்னா இறுக்கமாக இருக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயோடு சேர்த்து மாவை நல்லா வந்து கலந்து எடுத்துக்கணும். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம். நல்லா கலந்து எடுத்துகிட்டு இந்த மாவு ஒரு 15 நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்த பருப்பு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதை வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி கொரகரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் தனித்தனியாக 2 பருப்பையும் அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம். நான் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கேன், உங்கள் மிக்ஸி ஜாருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் 1/2 கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெள்ளத்தை வந்து உருக்கி எடுத்துக்கணும். வெள்ளம் நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததும் இப்போ இது கூட தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு எடுக்கணும். நல்லா புடிச்ச துருவி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா 1 கைப்பிடி அளவு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. மற்ற விருப்பமான நட்ஸு உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் திராட்சை மட்டும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்த பருப்பு பொடியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இது வெள்ளத்தோடு மிக்ஸ் ஆகும்போது நல்லா கெட்டியாக வர ஆரம்பிக்கும். நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து பேன்லேருந்து தனியாக பிரிஞ்சு வரும், கெட்டியாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கையிலையும் ஒட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேன்லேருந்து தனியாக வருது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோ. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வச்ச மாவை திரும்பவும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு உருட்டி எடுத்திருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி ஸ்டஃபிங்கையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வலை எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த வலை எடுத்துகிட்டு இதில் மாவை லேசாக அந்த மாதிரி வச்சு அழுத்தினீங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக திரட்டுறதுக்கு வரும். நீங்கள் தேய்க்கிறத விட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல மாவு வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் அந்த ஸ்டஃபிங்கையும் வச்சு நல்லா அந்த மாவை கார்னர்லேருந்து எடுத்து மேலே இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா இந்த மாதிரி இழுத்து மேலே வச்சு லேஸ் இந்த மாதிரி அழுத்தினீங்கனாலே போதும், நல்லா ஒட்டிக்கும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் நல்லா வெளியே வராது, நல்ல ஒரு டிசைனும் இருக்கும். இதை இப்போ நம்ம லேசாக எடுத்திங்கனாலே இந்த கம்பியிலேருந்து வெளியே வந்துடும். இதே மாதிரியே ஒவ்வொன்றா செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம பொறிச்சு எடுக்கணும். இதை பொறிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ஏன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் வச்சுருக்கோம். வெளியில் இருக்கிற இந்த மாவு மட்டும் வேகிறதுக்கான டைம் தான். 3-4 நிமிஷம் வரைக்கும் அதிகபட்சம் டைம் எடுக்கும். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா 2 சைடும் நல்லா பொரிஞ்சு நல்லா ஒரு லேசான ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2 சைடும் இந்தளவுக்கு கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே ஒவ்வொன்றா ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க.
சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ஏதாவது ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன் டைமில் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.